இந்தியன் 2 படத்துல நடிகர் விவேக் இதுவரைக்கும் நடித்து முடித்த காட்சிகளை வச்சுக்கிட்டு பேலன்ஸ் காட்சிகளை என்ன செய்யறது அப்படின்னு தற்பொழுது இயக்குனர் சங்கர் தரப்பு தீவிரமாக விவாதித்து ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறாங்க. அப்படி என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நடிகர் விவேக் சமீபத்தில் மாரடைப்பு காரணமாக இறந்தது பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அதே போல் விவேக் கடைசியாக நடித்த சில படங்கள் பாதியில் நிற்கிறதுனால பல தயாரிப்பு நிறுவனங்கள் பலத்த யோசனையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி விவேக் நடிப்பில் உருவாகி வந்த மிகப்பெரிய படம் தான் இந்தியன் 2. சங்கர் மற்றும் லைகா கூட்டணியில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகி வந்த இந்தியன் 2 படத்தில் மறுபடியும் இந்தியன் தாத்தா வேடத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் கமல்ஹாசன். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் விவேக் கமல்ஹாசனோட இணைஞ்சு நடிக்கலை அப்படிங்கிற ஆசையை இந்த படத்தின் மூலமாக அவர் நிறைவேற்றிக்கிட்டார். ஆனால் சில நாட்கள் படமாக்கப்பட்ட விவேக்குடைய காட்சிகள் தற்போது அவர் இல்லாத காரணத்தினால அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியாமல் தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் சங்கர் தன்னுடைய நட்பு வட்டாரத்திலையும் சரி அசிஸ்டன்ட் டைரக்டர்கள்கிட்டையும் சரி ஒரு சிறந்த ஐடியா ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கிறாரு. அதாவது பிரியா பவானி சங்கர், பாபி சிம்கா, விவேக் இவங்க மூன்று பேருடைய காட்சிகள் தான் படத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கான். இதனால் காரணமாக விவேக் வந்து வெளியூர் வந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவரோட காட்சிகளை வந்து முடிச்சிடலாம், அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறதுனால இனிமேல் நடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ விவேக்குடைய அந்த கதாபாத்திரம் ஒரு வழக்கு விசாரணைக்காக வெளியூர் வந்து போயிருக்கிற மாதிரி படத்தில் வந்து காட்சிகளை மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த ஐடியா வந்து சங்கருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் வந்து கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த தகவல் தான் லேட்டஸ்ட்டு கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. விவேக்கிற்கு வந்து சீக்ரெட் போலீஸ் வேடம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்து இவர் வந்து வெளியில் வந்து சீக்ரெட்டாக வந்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கதையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா நிச்சயமாக பொருத்தமாக இருக்கும்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை சங்கரும் வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. இருந்தாலும் கடைசி கட்டத்தில் வேறு ஏதாவது சங்கருக்கு வந்து ஐடியா தோணுச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் மாற்றி எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஃபிக்ஸ் விஷயங்களெல்லாம் ரொம்ப அதிகமாக வந்து நம்பக்கூடியவர். ஸோ அதனால் விவேக் போல் ஏதாவது வந்து ஒரு உருவத்தை வந்து கொண்டு வந்து ஏதாவது காட்சிகளை நகர்த்த அவர் முடிவெடுத்தாலும் முடிவெடுக்கலாம். ஸோ கடைசி கட்டத்தில் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற விஷயம் நம்ம சொன்ன இந்த ஐடியா மட்டும்தான். ஸோ சீக்கிரம் இது பற்றிய மற்ற விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சால் நம்ம அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம்.